ஆப்பிள் அவங்களோட ஏர்பாட்ஸில் புதுசாக ஒரு பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சுங்க. இதுக்கு முன்னாடி ஏர்பாட்ஸை நம்ம பாட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஏர்பாட்ஸ் உங்களோட பிரெயினோட வேவ்ஸையும் கன்வெர்ட் பண்ணிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்னெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்க, இப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இந்த ஏர்பாட்ஸ் காதில் இருந்து பிரெயினில் இருக்கிற வேவ்ஸை அட்ராக்ட் பண்ணி காதிலிருந்து ஃபோனுக்கு அனுப்பி அதோட சிக்னலை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உண்டான பேட்டனை வாங்கியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எல்லாருமே அதிகமாக பாட்டு கேட்கறதுக்கு விரும்புவோம். யாருக்குமே இந்த பாட்டு கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். இதுலேயும் ட்ராவல் பண்ணுறவங்க அதிகமாக இந்த ஏர்பாட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஃபோன் பேசுகிறதுக்கும் இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்படி ரெகுலராக யூஸ் ஆகிட்டு இருக்க நம்மளோட பாடியிலேயே இது அட்டாச் ஆகிட்டு இருக்கிற ஒரு பொருளாக இந்த ஏர்பாட்ஸ் வந்து மாறிடுச்சுங்க. அதுவும் ஐஃபோன் வச்சுருக்கவங்க கம்பல்சரியாக இந்த ஏர்பாட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லெவல் வரைக்குமே வந்துடுச்சுங்க. ஆனால் இந்த ஏர்பாட்ஸ் வருஷம் வருஷம் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் பண்ணிகிட்டே போவாங்க. ஆனால் அந்த ஏர்பாட்ஸோட காஸ்ட் மட்டும் என்றைக்குமே கம்மியாகாது, அது மட்டும் அதிகமாகிட்டே போகும். ஏன்னா இதில் இவங்க புதுசு புதுசாக டிசைன்ஸோ புதுசு புதுசாக சென்சார்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. இப்போ கூட ஆப்பிள் புதுசாக ஒரு டெக்னாலஜியை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா, காது கேட்காதவங்க கூட இந்த ஏர்பாட்ஸை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு காது கேட்க வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஆனால் இதுக்கு பின்னாடி இவங்க பயங்கரமான ஒரு வேலையை பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஏர்பாட்ஸ்லேயே பிரெயின் சிக்னல்ஸை எடுக்கிற அந்த எலக்ட்ரோடை நம்ம இசிஜிலாம் பண்ணும்போது இங்கெங்கெல்லாம் ஒட்ட வைப்பாங்க பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி எலக்ட்ரோட் சென்சார்ஸை நம்ம நேனோ டைப்பில் செஞ்சு நேனோ சென்சாராக செஞ்சு அந்த ஏர்பாட்ஸ்லேயே வச்சுருக்காங்க. இந்த சென்சார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட பிரெயினோட அந்த வேவ்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துருங்க. நம்ம பிரெயினில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டா காமா இந்த மாதிரி ரேஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம யோசிக்கும் போது ஒரு சில ரேஸ் வரும், விளையாடும் போது ஒரு சில ரேஸ் வரும், நம்ம என்ன பண்ணாலுமே அதுக்குண்டான சில ரேஸ் எல்லாம் நம்ம பிரெயின்லேருந்து டெவலப் ஆகுங்க. இப்படி டெவலப் ஆகிற அந்த ரேஸ்லாம் எடுத்து ஒரு சில விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிரெயினோட அந்த வேவ்ஸை ரீட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஏன் எழுதும் போது இந்த மாதிரி ஒரு சைன் வருது அப்படின்னா, கம்ப்யூட்டரில் அதை லோட் பண்ணிட்டாங்கன்னா எப்போல்லாம் இந்த மாதிரி சைன் வருதோ அவர் ஏன் எழுதுறாரு அப்படின்னு நம்ம மைண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுங்க. இந்த மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணி நிறைய விஷயத்தை இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. எப்பெல்லாம் இவங்க இதை யோசிக்கிறாங்களோ அந்த விஷயத்தை இவங்க எடுப்பாங்க. சரி, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நியூரோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிற அடுத்த விஷயத்தை தான் இப்போ நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். முன்னாடியெல்லாம் பிரிண்ட் மார்க்கெட்டிங் இருந்துச்சு, அதுக்கடுத்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு கொண்டு வந்தாங்க. அதாவது விஷுவல் பண்ணி நாம் பார்க்க முடியும். ஆனால் இப்போது நியூரோ மார்க்கெட்டிங், எலான் மஸ்க் எப்படி அவங்களோட நியூரோ லிங்கை பிரெயினில் செட் பண்ணுற மூலமாக அவங்க நினைக்கிறதெல்லாம் கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி ஆப்பிள் சைலண்ட்டாக இந்த வேலையை பார்க்குறாங்க. எப்படி அப்படின்னா, நீங்கள் ஃபோனை பார்த்துட்ருப்பீங்க, பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஆடு வரும். அந்த ஆடு பார்க்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற அந்த பிரெயின் வேவ்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி அந்த ஆப்புக்கு போயிடும். புரியுதுங்களா? எப்படி அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி ஷோ பண்ணீங்க, நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் வந்து அது கிரியேட் ஆகிடும். ஆனால் இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற முத கொண்டு அந்த இன்ஃபர்மேஷனை அதனால் எடுக்க முடியுங்க. இது ஃப்யூச்சரில் இன்னும் டெவலப் ஆகிட்டே போயிட்டே இருக்குங்க. நீங்கள் இனிமேல் நீங்கள் நினச்சா போதும் பாட்டு பாடும். இப்போ நான் நினைக்கிறேன் பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன், நான் வந்து இந்த சாங்கை ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங்கை ப்ளே ஆகும். இப்போ நான் இவங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக கால் போகும். இப்போ இந்த காலை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே அந்த ஏர்பாட்ஸ் வாங்கிட்டு நம்ம ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இனிமேல் நீங்கள் நினச்சா போதும் டைப் ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஏதாவது மெசேஜ் பண்ணணும், சலுப்பாக இருக்கும், நீங்கள் நினச்சிங்கன்னா டைப் ஆகிடும். இப்போது ரீல்ஸ் பார்க்குறீங்க, இந்த ரீல் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, நீங்கள் கையை எடுத்து இப்படி தள்ளணும் அப்படின்ல, நினச்சா போதும் தள்ளிடும். நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி ஃப்யூச்சர்ஸ்லாம் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்பட்டுச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் நல்லது மட்டுமா நினைக்க போகிறீங்க, நீங்கள் நல்ல விஷயம் மட்டுமா யோசிக்க போகிறீங்க? கிடையாது. நம்ம பிரெயின் வந்து எல்லாத்தையும் யோசிக்கும். இப்போது நம்ம ஒருத்தன் நம்மளை அடிச்சிட்டான், அவனை நம்ம திருப்பி அடித்தே ஆகணும்னு நம்ம நினைப்போம். அதையும் அந்த சிக்னல் எடுத்துரும். நம்மளுக்கு வெஞ்சன்ஸ்லாம் நிறையா இருக்கும். இவனை என்றைக்காவது நம்ம பார்த்தோம்னா அவனை முடிச்சு விட்டுணும் அப்படின்னு நினைப்போம். அந்த பிரெயின்ஸும் எடுத்துக்கும். நாளைக்கு எவிடன்ஸ்லாம் தேடவே தேவையில்லை. இந்த ஃபோனை எடுத்து பார்த்தாங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் கம்ப்ளீட் எடுத்துரும். இந்த மாதிரி நல்லது இருந்தாலும் கெட்டது இருக்குது. டெக்னாலஜி அப்டேட் ஆகும்போது நம்மளும் அப்டேட் ஆகிக்கணும். இந்த மாதிரி அப்டேட்லாம் நீங்களும் அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.